ஹாய், குட் மார்னிங், வெல்கம் டு விளாகு பார்க்கலையோ விளாகே. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சண்டே. இன்னைக்கு போயிட்டு பசங்களோட கிரிக்கெட் விளையாடுன்னு தான் பார்த்தேன். ஒருத்தனையும் அழகணும், எல்லாம் நைட்டு சாப்பிட்டுட்டு எல்லாம் தூங்குறானுங்க போல. இன்னும் ஏந்திரிக்கல யாரும். சரி, கொஞ்சம் வீட்டு வேலையை பார்ப்போம். அம்மா இன்னைக்கு போயிட்டு திங்ஸ்லாம் வாங்கணும்னு சொன்னாங்க. கொஞ்சம் மளிகை சாமான் அது இதெல்லாம் வாங்கணும். ஸ்ரீரங்கமில் ஒரு நல்ல ஒரு கடை ஒன்று இருக்குது, அங்கே போயிட்டு எல்லா ஜாமானும் வாங்கிட்டு. கிளைமேட் வேறு இன்னைக்கு பயங்கரமாக இருக்குது, நல்லா மேகம்லாம் நல்லா சூழ்ந்து பச்சை பசைன்னு இருக்குது. கண்டிப்பாக மழை வரும் போல். மழை டயத்தில் சும்மா இருக்கக்கூடாது, வீட்டில் செய்ய சொல்லியிருக்கிறேன். மிளகா பஜ்ஜி கொஞ்சம், அப்புறம் கார்ன் சூப்பு நல்லாயிருக்கும், இன்னைக்கு சாப்பிடுவோம். பார்த்தீங்களா கிளைமேட், பார்த்தீங்களா நல்லா மேகம்லாம் இருந்துருச்சு, பயங்கரமாக இருக்குது. ஏதோ பேய் படத்தோட லாஸ்ட் கிளைமேக்ஸ் பார்க்குற மாதிரி. நீ பயங்கரமாக மழை பெய்ய போகுது, நல்லா நீ சாப்பிடணும். சுட சுட பஜ்ஜியும் காணும். தென் இப்போ வந்து பர்ச்சேசிங் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஹோம் ப்ளஸ்ங்கிற ஒரு சூப்பர் மார்க்கெட் போகிறோம். அங்கே போயிட்டு என்னென்ன நல்லா இருக்குது, என்னென்ன வாங்க போகிறோங்கிறத கொஞ்சம் ஷார்ட்டாக பார்த்துடலாம். ஓகேயா, வாங்க போகலாம். வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு, அங்கே போயிட்டு கடை எப்படி இருக்குது என்னென்ன இருக்குன்னு பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா இப்போ அந்த சூப்பர் மார்க்கெட் ரோட்டை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். அந்த இடத்த சாயங்காலம் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. சாயங்காலம் தான் இங்கே மார்க்கெட் வரும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 5:00 to 5:30 மேலே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா எல்லா விதமான காய்கறி பொருளும் சாயங்காலம் இந்த இடத்துல கிடைக்கும். சில ஊரில் காலையில் போட்டுட்டு மார்க்கெட் எடுத்துருவாங்களே, எங்கள் இடத்துல இந்த இடத்துல வந்து சாயங்காலமும் கிடைக்கும். சரி வாங்க, சூப்பர் மார்க்கெட் நம்ம போயிட்டு என்னென்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வழக்கம் போல் ஒரு பெரிய அவமானத்தை சந்திச்சாச்சு. கடையே 4 மணிக்கு தான் ஓப்பன் போட்டிருக்காங்க, 3 மணிக்கெலாம் வந்துட்டோம். அவமானப்படுறது இல்லைங்க, இந்த கடைக்கு ஃபஸ்ட் டைம் வரோமா, ஸோ டைமிங் தெரியாது. பார்த்தா 4 மணிக்கு தான் ஓப்பன் போட்டிருக்காங்க. மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டு தான் ரிட்டர்ன் வரணும் போல. ஏன்னா 1 மணி நேரம் இங்கே வெயிட் பண்ண முடியாது, மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரணும். வந்ததுக்கு ஒரு நல்ல பல்ப்பு, பெரிய பல்ப்பு. அகைன் கடை திறந்துருக்காங்களே இதெல்லாம் தெரியாது. மறுபடியும் நடக்க நிறைய சான்ஸ் இருக்குது, இப்போ போய் பார்த்தா தான் தெரியும். வாங்க போயிட்டு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். போகிறேன்னா ஜாமான் இன்றைக்கி வாங்கி தீர்றேன், இல்லை கடை முன்னாடியே வெயிட் பண்ணுறோங்க. நல்ல வேலைங்க கடை ஒரு வழியாக ஓப்பன் ஆயிடுச்சு. அம்மா அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உள்ளே போயிட்டு ஜாமான் மட்டும்தான் வாங்கணும், சீக்கிரம் வாங்கிட்டு வந்துடலாம். மாஸ்க் மஸ்ட், ஓகேயா, கேர்ஃபுல்லாக இருங்க. பாகு ஆயுதம் பார்த்தீங்கன்னா, இப்போ பர்ச்சேசிங்க முடிச்சுட்டு வெயிட்டாக வந்துட்டோம். மாஃபு விளக்க மாறு, அதுக்கப்புறம் அந்த பையன் கொஞ்சம் திறந்து காமிடா. அதெல்லாம் வாங்கியாச்சு, எல்லாம் தேவையான பொருட்கள்லாம் முடிஞ்ச அளவுக்கு வாங்கி வச்சுருக்கோம். வாங்கின பொருளை வச்சு வீட்டில் ஒரு ரெசிபிலாம் பண்ணுறேன்ருக்காங்க, அதை போயிட்டு என்னன்னு பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணிடுவோம். ஓகேயா, நம்ம வீடு தேர்ட் ஃப்ளோருங்க, ஏறுறதுக்குள்ளே உங்ககிட்ட பேசிகிட்டே இருந்தேன் ஃபுல்லாக மூச்சு வாங்கிடும். சரியா, ஸோ வீட்டில் போய்ட்டு வீடியோ கண்டினியூ பண்ணிக்கலாம். அப்படியே என்ன சாப்பிட்டோம் என்ன பண்ணோங்கிறத அடுத்த டைத்தில் பார்க்கலாம். ஓகேயா, பாய். ஓகே, சமைக்கிறதுக்கு தேவையான எல்லா ஐட்டமும் வந்துருச்சு. ஃபஸ்ட்டு கார்னு, அடுத்து காலிஃப்ளவரு, அடுத்து பீன்ஸு, அடுத்து தக்காளி, அடுத்து வெங்காயம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டை கிராம்பு, மிளகாத்தூள், பெப்பரு எல்லாமே வந்துருச்சு. ஓகே, இதெல்லாம் போட்டோம்னா தான் சூப்பு நல்லா பயங்கரமாக இருக்கும். வாசனைக்காக என்ன போடுறாங்க, புதினா போடுறாங்க.
எல்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து மிளகா பஜ்ஜி, காலையிலே சொல்லியிருந்தோம் மிளகா பஜ்ஜிலாம் பயங்கரமாக மிளகாலாம் வைத்தாச்சு. இது என்னது, பஜ்ஜி மிக்ஸ், பஜ்ஜி மிக்ஸை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இது அப்படியே எடுத்து அதில் போட்டு, அதில் போட்டோம்னா நல்லா சுட சுட வந்துடும், 4 மணிக்கு கிளைமேட்டுக்கு சூப்பராக சாப்பிட்லாம். இந்த மாதிரி ரெண்டு சைடும் நல்லா டிப் அடிச்சிடணும். ஓகே, 7 குணா செந்தில், இவங்க எல்லார் வாழ்க்கையும் இணைக்கிறது ராஜன். பார்த்தாலும் சோறு சோறு சோறு. ஓகே, ரெடி ஆயாச்சு சூப்பு, அப்புறம் மிளகா பஜ்ஜி. இது எதுக்கு நான் அப்புறமா சொல்கிறேன், இது பார்த்திங்கன்னா சூப்போட கன்சிஸ்டன்சி வந்து இவ்வளோ தான் இருக்கணும். இதோட ரொம்ப கெட்டியாகவும் போயிடக்கூடாது, இதோட ரொம்ப தண்ணியாகவும் போயிடக்கூடாது, கரெக்டாக இந்த லெவலில் இருந்தாலும் சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்க, நல்லா சூப்பராக இருக்கும், நல்லா மிளகுலாம் போட்டு பயங்கரமாக இருக்குது. இப்போ இதை எப்படி சாப்பிட்ணும்னா, தனியாக எடுத்துகிட்டு காணி தூக்கி இதில் கொட்டிடணும். இல்லை, நம்ம பானி குடி சாப்பிட்ற மாதிரி தான் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும்னு வச்சுக்கோங்க. லைட்டாக ஊறிடும், ஊறினதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இன்னும் சூடு குறையில, ஆவியோட தான் இருக்குது. சாப்பிட்டு பார்ப்போம். நல்லா சண்டே அதுமா ஒரு 5:30 ஆயிடுச்சு, நல்லா சூப்பராக இருக்குது. கிளைமேட்டுக்கு அதுக்கும் நல்லா இதாக இருக்குது, நல்லா வந்துருக்கீங்க பாருங்க. அடுத்து பக்கத்தில் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முட்டை குழம்பு அப்படியே தக தகன்னு மின்னுதா, அந்த லெவலில் ஒரு முட்டை குழம்பு தான் வச்சுருக்கோம். பக்கத்துலேயே சாதம் இருக்குது, உட்காந்து போட்டு இன்னைக்கு ஒரு வெளுத்து கட்டு கட்டிட வேண்டிதான். அது போக வளக்க பஜ்ஜி, ஐயோ சாரி மாற்றி சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் இதுக்கு வர அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு பின்னாடி நாங்கள் வந்து போட்டுகிட்டே இருக்கோம். ஓகேயா, பாய் பாய்.